ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் நிவிதா இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் ஒன் த்ரீ தான் பார்க்க போகிறோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் த மேட்ரிக்ஸ் ஏஏ அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அஸ் அ சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்க்யூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் லைக் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை சிமெட்ரிக் மேட்ரிக்ஸையும் ஸ்கூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணும் அவ்வளோதான் ஓகேவா ஏ அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கொஷினில் கொடுத்த ஏ எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஏ ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டேன் ஏ ட்ரான்ஸ்போஸ்ன்னு என்னென்ன ரோவெல்லாம் காலமாக சேஞ்ச் பண்ணுறது ரோவெல்லாம் காலமாக சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஏ ட்ரான்ஸ்போஸாக இருக்கும் இதுதான் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட அந்த ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து இது எழுதுகிறேன் ஸோ ஒன் பை டூ இன்டூ ஏ ப்ளஸ் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் ஸோ ஒன் ப்ளஸ் ஒன்னோட வேல்யூ டூனு வரும் த்ரீ மைனஸ் சிக்ஸோட வேல்யூ மைனஸ் த்ரீனு வரும் ஃபைவ் மைனஸ் ஃபோரோட வேல்யூ லைக் ஜஸ்ட் ஆட் பண்ணுறோம் அவ்வளோதானே இப்போ ஒன்னுன்னு வரும் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீயோட வேல்யூ மைனஸ் த்ரீன்னு வரும் எயிட் மைனஸ் எயிட் எயிட் ப்ளஸ் எயிட்டோட வேல்யூ வந்து சிக்ஸ்டீனுன்னு வந்துருக்கும் கரெக்டாக நெக்ஸ்ட்டு த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சிக்ஸோட வேல்யூ நைனுன்னு வரும் ஆஃப்டர் தட் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவோட வேல்யூ ஒன்னு வரும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் ப்ளஸ் த்ரீயோட வேல்யூ நைனுன்னு வரும் அடுத்தது ஃபைவ் ப்ளஸ் ஃபைவோட வேல்யூ வந்து டென்னுன்னு வரும் சரியா ஸோ இதுதான் நமக்கு என்னென்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆக்சுவலி ஓகே நான் ஏன் இதை வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போது இது வந்து நான் எடுத்துக்கிட்டேன்னா நார்மலாக சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா இப்போ பி இஸ் ஈக்குவல் டு பி ட்ரான்ஸ்போர்ஸ்ன்னு கிடச்சிதுன்னா அதை நம்ம சிமிட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ நான் பி டிரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிக்கிறேன் பாருங்களேன் அப்போ ஒன் பை டூ வெளியில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா டூ மைனஸ் த்ரீ ஒன் மைனஸ் த்ரீ சிக்ஸ்டீன் நைன் ஒன் நயன் டென் ஓகேவா அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரோவெல்லாம் காலமாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ரோவெல்லாம் காலமாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ரோவெல்லாம் காலமாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அண்ட் அகெயின் பாருங்கள் உங்களுக்கு என்ன இருக்கோ அதே தான் வந்திருக்கு கரெக்டாக அதனால தான் இந்த ஃபார்மேட்டில் போட்டோனாலே நமக்கு வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு பி ட்ரான்ஸ்போஸுன்னு கிடைக்கிறதுனால பி இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம் ஃபீஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் இதுதான் வந்து என்னது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா க்யூன்னு ஒன்று கன்சிடர் பண்ண போகிறேன் க்யூன்னா என்னென்னா ஹாஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஏ ட்ரான்ஸ்போஸ் ஓகேவா ஏலேருந்து ஏ ட்ரான்ஸ்போர்ஸை மைனஸ் பண்ணும் ஸோ அப்போ ஹாஃப் ஆஃப் ஏலேருந்து ஏ ட்ரான்ஸ்போஸை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் ஒன் மைனஸ் ஒன் வந்து ஜீரோனு வரும் நெக்ஸ்ட்டு ത്രീ മൈനസ് ആഫ് മൈനസ് സിക്സോടെ വല്യൂ പ്ലസ് സിക്സ് വരും അപ്പം ത്രീ പ്ലസ് സിക്സോ വല്യൂ എന്നത് നയുന്ന് വരും നെക്സ്റ്റ് ഫൈവ് മൈനസ് ആഫ് മൈനസ് ഫോറോഡ വല്ല്യൂ ഫൈവ് പ്ലസ് ഫോർ വന്ന് നയനു വരും ഓക്കെവാ അടുത്തത് മൈനസ് സിക്സ് മൈനസ് ത്രീയോടെ വാല്യൂ മൈനസ് നൈൻ അടുത്തത് എയ്റ്റ് മൈനസ് എയ്റ്റോടെ വേല്യൂ സീറോ തെൻ ത്രീ മൈനസ് സിക്സോടെ വാല്യൂ മൈനസ് ത്രീന്ന് വരും மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவோட வேல்யூ மைனஸ் நைனுன்னு வரும் சிக்ஸ் மைனஸ் த்ரீயோட வேல்யூ த்ரீ ஃபைவ் மைனஸ் ஃபைவோட வேல்யூ ஜீரோ ஓகேவா த்ரீ ஜீரோன்னு வருது இது க்யூன்னு எடுத்துக்கிட்டோம் இது ஆக்சுவலி உங்களுக்கு என்னென்னா ஸ்க்யூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும் ஓகேவா நான் வந்து இதை ஸ்கியூ சிமிட்ரிக்குன்னு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் இப்போ நான் க்யூ அப்படின்றது ஒன்று எடுத்துக்கிட்டேன்னா இப்போது இது வந்து க்யூ இஸ் ஈக்குவல் மைனஸ் கியூ டிரான்ஸ்போர்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு அர்த்தமா கியூவோட வேல்யூ மைனஸ் transpose இருக்கும் இருக்கும்போது அப்போது இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 ஒன் பை டூ இன்டூ இந்த கியூக்கு வந்து transpose எடுக்கிறேன் ஓகேவா மைனஸ் போட்டுட்டேன் இந்த 1 பை 2 நான் அப்படியே போட்டுவிட்டேன் இப்போ அதுக்கு ட்ரான்ஸ்போர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ நைன் நைன் வரும் மைனஸ் நைன் ஜீரோ மைனஸ் த்ரீனு வந்திருக்கும் மைனஸ் நைன் த்ரீ வரும் இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போங்க அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன் பை டூ இன்டூ மைனஸ் நைன் ஜீரோ மைனஸ் த்ரீ மைனஸ் நைன் த்ரீ ஜீரோன்னு வரும் ஓகேவா ஸோ அப்போ பாருங்களேன் இது ரெண்டத்தோட இதோட வேல்யூவும் இதோட வேல்யூவும் உங்களுக்கு சேமாக இருக்குது ஓகேவா இது வந்து ஆக்சுவலி என்னதுன்னா உங்களுக்கு மைனஸ் க்யூ ட்ரான்ஸ்போர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் உங்களுக்கு சேமாக இருக்குது அதனால தான் நம்ம இதை ஸ்கியூ சிமிட்ரிக்னே எடுக்கிறோம் ஓகேவா இப்போ நம்மளை என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிமிட்ரிக் ப்ளஸ் க்யூ சிமிட்ரிக்னு தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள் பீன்றது ஒன்று இருக்கும்ல நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்கல்ல அந்த சிமெட்ரிக் அப்படின்னு வச்சுட்டு ஸோ அது அந்த வேல்யூ அதே மாதிரி க்யூன்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்கல்ல அந்த வேல்யூ அது ரெண்டத்தையும் ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காங்க அவ்வளோதான் உங்களுக்கு கடை சிஸ்டம் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் க்யூ நான் வந்து பாக்ஸ் போட்டிருந்தேன் இல்லை நான் எழுதும் போது ஸோ அது ரெண்டத்தையும் ஜஸ்ட்டு இந்த மாதிரி எழுதியிருக்காங்க ஏ இஸ் எக்ஸ்ப்ரெஸ்ட் அஸ் எ சம் ஆஃப் த சிமெட்ரிக் அண்ட்ஸ் கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அவ்வளோதான் ஓகே நீங்கள் ஆக்சுவலி என்ன பண்ணுறீங்க ஏ கண்டுபிடி இருக்குது ஏ ட்ரான்ஸ்போஸ் இருக்குது அது வந்து பியோட ஃபார்மேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும் அதே மாதிரி கியூவோட இந்த ஃபார்மேட் போட்டிங்கன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டியிருக்கேன் எப்படின்னா இப்போ நீங்கள் பி ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் சேமாக இருக்குது அதனால் சிமெட்ரிக் அப்படின்னு வரும் அடுத்தது இந்த மாதிரி மைனஸ் கியூ ட்ரான்ஸ்போஸ்க்கு அது ஈக்குவலாக இருக்குது கியூவோட வேல்யூ அதனால் அது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு வரும் ஸோ ஃபைனலாக நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ இருக்குதுல்ல சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இந்த வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி சொல்லணும் அல்லதா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்